வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். கர்நாடக சட்டசபையில் வீர சாவர்கர் படம் திறப்பு காரணமாக காங்கிரசார் போராட்டம். பயங்கரவாதத்தை மோடி அரசு சகித்துக் கொள்ளாது என அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் பேட்டி. சீனா செல்ல விருப்பம் இல்லை, இந்தியாவில் இருக்கவே விருப்பம் என தலாய் லாமா பேச்சு. தாய்லாந்தில் கடற்படை கப்பல் கடலில் மூழ்கியது, 75 பேர் மீட்பு. வணக்கம். விரிவான செய்திகள். திரிபுரா மாநிலம் அகர்தலாவில் நடைபெற்ற விழாவில் பங்கேற்ற பிரதமர் மோடி ரூபாய் 4,350 கோடி மதிப்பிலான திட்டங்களை நாட்டுக்கு அர்ப்பணித்தார். மேலும் பிரதமரின் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற கிராமப்புற வளர்ச்சி திட்டங்களின் கீழ் 2 லட்சத்திற்கும் அதிகமான பயனாளிகளுக்கு வீடுகள் வழங்கும் திட்டத்தை அவர் தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய அவர் கூறியபோது, பல தசாப்தங்களாக சந்தர்ப்பவாத அரசியலை கடைபிடிக்கும் கட்சிகளால் ஆளப்பட்டு வந்ததால் திரிபுரா மாநிலம் அதன் முக்கியத்துவத்தை வளர்ச்சியை இழந்து இருந்தது. இதனால் ஏழைகள், இளைஞர்கள், விவசாயிகள் மற்றும் பெண்கள் அதிகம் பாதிக்கப்பட்டனர். இந்த மாதிரியான சித்தாந்தம், இந்த மாதிரியான அரசியல் கட்சிகளின் மனநிலையால் பொதுமக்களுக்கு நன்மை செய்ய முடியாது. எதிர்மறையை எவ்வாறு பரப்புவது என்பது மட்டுமே அவர்களுக்கு தெரியும். எந்த நேர்மையான வளர்ச்சி திட்டங்களும் அவர்களிடம் இல்லை. அதிகார அரசியலால் நமது பழங்குடி சமூகம் மற்றும் பழங்குடியினர் பகுதிகளில் வளர்ச்சியின்மை வருத்தம் அளிக்கிறது. வடகிழக்கு மாநிலங்கள் தேர்தல் மற்றும் வன்முறை சம்பவங்களின் போது மட்டுமே பேசப்பட்டு வந்தன. பாஜக இந்த அரசியலை மாற்றியுள்ளது. பழங்குடியினருக்கு பெருமை என்றால் என்ன என்பதை பாஜக அரசுதான் புரிந்து கொண்டது. அதனால்தான் அது பழங்குடியின சமூகத்தை முதல் தேர்வாக மாற்றியுள்ளது. தற்போது இரட்டை என்ஜின் அரசின் முயற்சியால் வடகிழக்கு பகுதியில் சர்வதேச வர்த்தகத்திற்கான நுழைவாயிலாக திரிபுரா மாறி வருகிறது. ஏழைகளுக்கு வீடுகள் வழங்குவதில் திரிபுரா முன்னணி மாநிலங்களில் ஒன்றாக திகழ்கிறது. உள்கட்டமைப்பு மேம்பாட்டில் திரிபுரா குறித்து இன்று விவாதிக்கப்படுகிறது. கடந்த 5 ஆண்டுகளாக தூய்மை பிரச்சாரத்தை திரிபுரா மக்கள்தான் ஒரு பொது இயக்கமாக மாற்றியுள்ளனர். இதன் விளைவாக இந்தியாவின் தூய்மையான மாநிலமாக திரிபுரா வந்துள்ளது. திரிபுரா சுந்தரி அன்னையின் ஆசையுடன் திரிபுராவின் வளர்ச்சி பயணம் புதிய உச்சத்தை எட்டியுள்ளது என்று பிரதமர் குறிப்பிட்டார். கர்நாடக சட்டசபையில் பசுவண்ணா, வால்மீகி, கனகதாசா, சர்தார் வல்லபாய் பட்டேல், பி ஆர் அம்பேத்கர் உள்ளிட்டோரின் உருவப்படங்களை வைக்க சபாநாயகருக்கு எதிர்க்கட்சித் தலைவர் சித்தரமையா கடிதம் எழுதியிருந்தார். இதையடுத்து வீர சாவர்கரின் படத்தையும் சேர்த்து 6 தலைவர்களின் படங்களை பாஜக அரசு சட்டசபையில் வைத்து உள்ளது. இந்நிலையில் சாவர்கரின் படம் கர்நாடக சட்டசபையில் வைக்கப்பட்டதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்த காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் சித்தராமையா தலைமையில் சட்டசபை வளாகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது பேசிய கர்நாடக காங்கிரஸ் தலைவர் டி கே சிவகுமார், சட்டசபை நடவடிக்கைகளை சீர்குலைக்க வேண்டும் என்று பாஜக விரும்புவதாக கூறினார். அதனால்தான் அவர்கள் சாவர்கரின் உருவப்படத்தை சட்டசபை அரங்கில் நிறுவி உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். பாஜக அரசுக்கு எதிராக ஊழல் பிரச்சனைகளை சட்டசபையில் நாங்கள் எழுப்ப போகிறோம் என்பதால் அவர்கள் இந்த புகைப்படத்தை கொண்டு வந்து உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். கர்நாடக காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் போராட்டம் குறித்து கருத்து தெரிவித்த மத்திய அமைச்சர் பிரகலாத் ஜோஷி, சுதந்திர போராட்டத்தில் காங்கிரசாரின் பங்கு மற்றும் தியாகங்களை பற்றி அவர்கள் தொடர்ந்து பேசுகிறார்கள். ஆனால் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்ட காங்கிரசும் தற்போது இருக்கும் காங்கிரசும் ஒன்றல்ல. இப்போது இருப்பது டூப்ளிகேட் காங்கிரஸ் என்று குறிப்பிட்டார். அரசியல் ரீதியாக கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், ஆனால் சாவர்கர் ஒரு சுதந்திர போராட்ட வீரர் என்றும் அவர் கூறினார். சாவர்கரின் படத்தை சட்டசபையில் வைக்காமல் தாவூத் இப்ராஹிம் படத்தையும் வைக்க வேண்டும் என்பது குறித்து சித்தராமையாவிடம் கேட்குமாறும் அவர் தெரிவித்தார். அருணாச்சல பிரதேச மாநில எல்லை பகுதியில் சீன ராணுவத்தினரின் அத்துமீறல் குறித்து விவாதம் நடத்த வேண்டும் என்று நாடாளுமன்ற மாநிலங்களவையில் காங்கிரஸ் உள்பட எதிர்கட்சிகள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றன. இது தொடர்பாக பல்வேறு கட்சிகள் சார்பில் வழங்கப்பட்ட ஒத்திவைப்பு தீர்மான நோட்டீஸுகள் அவை தலைவரின் பரிசீலனையில் இருந்தன. இந்நிலையில் இன்று காலை நாடாளுமன்றம் கூடியதும் மாநிலங்களவையில் சீன பிரச்சனையை எழுப்பிய எதிர்கட்சிகளின் எம்பிக்கள் அவை நடவடிக்கைகளை ஒத்திவைத்து விவாதிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். அப்போது
267 விதியின் கீழ் எதிர்க்கட்சிகள் அளித்த நோட்டீஸுகள் சரியான முறையில் இல்லை என்று கூறிய அவைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் அவற்றை நிராகரித்தார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரஸ் திமுக இடதுசாரி கட்சிகளின் எம்பிக்கள் வெளிநடப்பு செய்தனர். பயங்கரவாதத்தை மோடி அரசு சகித்துக் கொள்ளாது என்று மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் கூறினார். டெல்லியில் செய்தியாளர் கூட்டத்தில் பேசிய அமைச்சர் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் மற்றும் பாலக்கோட் தாக்குதலுக்கு பிறகு ஜம்மு காஷ்மீரில் 2014 முதல் 168% பயங்கரவாதம் குறைந்து உள்ளது. பயங்கரவாதம் மற்றும் பயங்கரவாதத்திற்கு நிதி உதவி செய்வதை பாகிஸ்தான் நிறுத்த வேண்டும், இல்லையெனில் அவர்களை அதன் விளைவை எதிர்கொள்ள நேரிடும் என பாகிஸ்தானுக்கு எச்சரிக்கை விடுத்தார். பயங்கரவாதிகளுக்கு நிதி உதவி செய்பவர்களுக்கு தண்டனை விகிதம் 94% என்று கூறியவர், சமூக நலன் என்ற சாக்கு போக்கில் தீவிரவாதத்தை ஊக்குவிக்கும் ஒரு அமைப்பை தடை செய்ய மோடி அரசாங்கம் தயங்கவில்லை, தீவிரவாத அமைப்புகளுக்கு எதிரான நடவடிக்கை தொடரும் என்றும் தாக்கூர் கூறினார். 2014 பிறகு வடகிழக்கில் அமைதியின் சகாப்தம் தொடங்கியதாகவும் வன்முறைகள் 80%, பொதுமக்கள் இறப்பு 89% குறைந்து உள்ளது. 2014 பின்னர் 6000 தீவிரவாதிகள் சரணடைந்து உள்ளனர். மேலும் ஒவ்வொரு குடிமகனின் உயிரையும் முக்கியமானதாக கருதும் மோடி அரசு கங்கா நடவடிக்கையின் கீழ் ரஷ்யா உக்ரைன் போரின் போது 22,500 மேற்பட்டோரை மீட்டது என்றும், 2021 ஆபரேஷன் தேவி சக்தி நடவடிக்கையின் கீழ் சுமார் 670 இந்திய குடிமக்கள் ஆப்கானிஸ்தானில் இருந்து பாதுகாப்பாக மீட்கப்பட்டதாகவும் தாக்கூர் கூறினார். சமீப காலமாக அருணாச்சல பிரதேச எல்லையில் இந்திய சீன படை மோதல் நிலவி வருகிறது. கடந்த டிசம்பர் 9 தவாங் செக்டரில் உள்ள யாங்சி பகுதி அருகே இரு தரப்பினருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டதாகவும் இருதரப்பிலும் சிலருக்கு லேசாக காயம் ஏற்பட்டதாகவும் பின்னர் இருநாட்டு ராணுவ தளபதிகள் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் இந்திய ராணுவ தரப்பில் கூறப்பட்டது. மேலும் அருணாச்சல பிரதேசம் அருகே சீன படைகள் வான்வெளியாகவும் அத்துமீற முயன்றதாகவும் இந்திய விமானப்படை தடுத்து நிறுத்தியதாகவும் கூறப்பட்டது. நாடாளுமன்றத்தில் விவாதிக்க கோரி எதிர்க்கட்சிகள் இந்த விவகாரத்தை கையில் எடுத்துள்ளன. இந்நிலையில் இதுகுறித்து திபெத்திய புத்த மத தலைவர் தலாய் லாமா கூறுகையில், தற்போது ஐரோப்பா, ஆப்பிரிக்கா, ஆசியாவில் நிலைமை மேம்பட்டு வருகிறது. சீனாவுக்கு வளைந்து கொடுக்கும் தன்மை உண்டு. ஆனால் நான் சீனாவுக்கு திரும்புவதில் எந்த பயனும் இல்லை. இந்தியாவில் இருக்கவே விரும்புகிறேன். அதுதான் என் இடம். காங்கிரா நேருவின் விருப்பம். இது எனது நிரந்தர குடியிருப்பு என்றார். திபெத்தை தனி நாடாக அங்கீகரிக்க சீனா தயாராக இல்லை. 1959 திபெத் மீதான சீனாவின் அத்துமீறல்களை எதிர்த்து ஆயிரக்கணக்கான தொண்டர்களுடன் நாட்டை விட்டு வெளியேறி இந்தியாவின் இமாச்சல பிரதேச மாநிலம் தர்மசாலாவில் தலாய் லாமா தஞ்சம் புகுந்தார். அப்போது முதல் இந்தியாவில் தான் இருந்து வருகிறார். தொடர்ந்து திபெத்துக்கு சுயாட்சி வழங்க வேண்டும் என்று சீனாவிடம் வலியுறுத்தி வருகிறார். ஆனால் சீனாவோ இது சம்பந்தமாக பேச்சு நடத்த தயாராக இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. பூமியை காப்போம், வாழ்வை காப்போம் என்ற தலைப்பில் சைக்ளோதான் போட்டிக்கு தேசிய மருத்துவ அறிவியல் தேர்வு ஆணையம் ஏற்பாடு செய்திருந்தது. டெல்லியில் இந்த போட்டியை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தொடங்கி வைத்தார். சமூக ஆர்வலர்கள் உட்பட ஏராளமானோர் இதில் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய மத்திய அமைச்சர், மக்கள் தங்கள் உடல்நலம் மற்றும் ஆரோக்கியத்தை பாதுகாக்க வேண்டும். காற்று மாசுபாட்டை ஏற்படுத்தாத வாகனம் சைக்கிள் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதிலும் அது முக்கியம் பங்காற்றுகிறது. பல்வேறு உலக நாடுகள் சைக்கிளை அதிக அளவில் பயன்படுத்துகின்றன. இந்தியாவில் ஏழையின் வாகனமாக சைக்கிள் கருதப்படுகிறது. வசதி படைத்தவர்களும் சைக்கிளை பயன்படுத்த வேண்டும். நமது வாழ்க்கையில் சைக்கிள் ஓட்டுவதை ஒரு அங்கமாக மாற்றி பசுமை பூமியை உருவாக்க வேண்டும். உடற்பயிற்சிகள் மூலம் பல்வேறு நோய்களில் இருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள முடியும். இதனால் உடல் ஆரோக்கியம் பெறுவதுடன் மன வலிமையும் பெற முடியும் என்பதை நாம் அனைவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். தாய்லாந்து நாட்டின் கடற்படை கப்பல் தாய்லாந்து வளைகுடா கடல் பகுதியில் ரோந்து சுற்றி வந்தது. அப்போது பலத்த காற்று வீசியது. இதனால் நிலை தடுமாறிய கப்பல் கடலில் கவிழ்ந்தது. கடல் நீர் கப்பலுக்குள் புகுந்ததால் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டது. தகவல் அறிந்ததும் மீட்பு படையினர் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்தனர். 3 போர்க்கப்பல்கள், 2 ஹெலிகாப்டர்களில் வந்த மீட்பு படையினர் கப்பலில் பயணம் செய்த 75 பேரை மீட்டனர்.
மேலும் 31 பேர் கடலில் தத்தளித்து வருவதாக கடற்படையினர் தெரிவித்தனர். காற்று வேகமாக வீசுவதால் மீட்பு பணியில் தொய்வு ஏற்பட்டு உள்ளது. கப்பலில் புகுந்த நீரை வெளியேற்ற எந்திரங்கள் கொண்டுவரப்பட்டு உள்ளது. கடந்த சில நாட்களாக வடக்கு மற்றும் மத்திய தாய்லாந்தில் கடுமையான குளிர் நிலவுகிறது. தெற்கு தாய்லாந்தில் புயல்கள் ஏற்பட கடுமையான வெள்ள பாதிப்பும் ஏற்படுகிறது. கப்பல்களை கரையில் நிறுத்தி வைக்குமாறு எச்சரிக்கை விடுக்கப்பட்டு உள்ளது. மராட்டியத்தில் புதிதாக பிறந்த குழந்தையுடன் சட்டசபை கூட்டத்தொடரில் பங்கேற்ற பெண் எம்எல்ஏ. விக்ரோலியில் கார் சாலை தடுப்பு சுவரை தாண்டி எதிராக வந்த கார் மீது மோதிய விபத்தில் 3 பேர் பலத்த காயம். இருசக்கர வாகனத்தை தந்தை அணைக்காத நிலையில் ஆக்சிலேட்டரை திருக்கிய மகனால் விபத்து, வைரலான வீடியோ. மாணவர்களுக்கு வனவிலங்குகளை பற்றி கற்பிக்க தனித்துவமான வழியை மேற்கொண்டுள்ளது நாசிக் பள்ளி. மராட்டியத்தில் சட்டசபை குளிர்கால கூட்டத்தொடரில் பங்கேற்க புதிதாக பிறந்த குழந்தையுடன் தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் பெண் எம்எல்ஏ வந்துள்ளார். மராட்டியத்தின் நாக்பூர் நகரில் சட்டசபை குளிர்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்கி நடந்து வருகிறது. இதில் உறுப்பினர்களுக்காக புதிய செயலி ஒன்றும் வடிவமைக்கப்பட்டு உள்ளது. இந்த கூட்டத்தொடரில் பங்கேற்பதற்காக நாசிக் மாவட்ட பகுதியை சேர்ந்தவரான தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் பெண் எம்எல்ஏ சரோஜ் அஹிரே என்பவர் புதிதாக பிறந்த 2.5 வயதுடைய தனது குழந்தையுடன் அவைக்கு வருகை தந்துள்ளார். இது பற்றி அஹிரே கூறும்போது, நான் ஒரு தாய், மக்களின் பிரதிநிதியாகவும் இருக்கிறேன். கொரோனா பெருந்தொற்றால் 2.5 ஆண்டுகளாக நாக்பூரில் சட்டசபை கூட்டத்தொடர் எதுவும் நடைபெறவில்லை. நான் தற்போது தாயாகியிருக்கிறேன். ஆனால் எனக்கு வாக்களித்தவர்களுக்காக கேள்விகளை எழுப்பி பதில்களை பெறுவதற்காக நான் அவைக்கு வந்துள்ளேன் என அவை நடவடிக்கைகளில் கலந்து கொள்வதன் முக்கியத்துவம் பற்றி வலியுறுத்தி பேசினார். தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் பெண் எம்எல்ஏவான சரோஜ் அஹிரேவுக்கு கடந்த செப்டம்பர் 30ஆம் தேதி குழந்தை பிறந்தது. அவையில் பங்கேற்பதற்கு முன்பு மராட்டிய முதலமைச்சர் ஏக்நாத் ஷிந்தேவை அவர் நேரில் சந்தித்து வாழ்த்துக்களை பெற்றுக்கொண்டார். கிழக்கு விரைவு சாலை விக்ரோலி பகுதியில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலை தடுப்புச் சுவரில் மோதிய விபத்தில் 3 பேர் பலத்த காயமடைந்தனர். கிழக்கு விரைவு சாலையில் சென்ற கார் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலை தடுப்பு சுவரை தாண்டி எதிராக வந்த கார் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் காயமடைந்த 3 பேர் மீட்கப்பட்டு அருகில் உள்ள கோத்ரேஜ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். விபத்தில் கார் பலத்த சேதமடைந்தது. விபத்து நடந்த பகுதியில் காவல்துறையினர் ஆய்வு மேற்கொண்டனர். விபத்து குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. நாலசொப்பாரா மேற்கு பகுதியில் உள்ள பழைய பொருள் சேமிப்பு கிடங்கில் நேற்றிரவு பயங்கர தீ விபத்து ஏற்பட்டதை தொடர்ந்து கிடங்கு முற்றிலும் எரிந்து நாசமானது. நாலசொப்பாரா மேற்கு பகுதியில் கமலேஸ்வர் மந்திர் அருகில் உள்ள பழைய பொருள் சேமிப்பு கிடங்கில் நேற்றிரவு 8 மணிக்கு பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. சம்பவ பகுதிக்கு விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் கடுமையாக போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். தீயின் தாக்கம் 1 கிலோமீட்டர் தூரம் வரை உணரப்பட்டது. தீ விபத்தில் கிடங்கு முற்றிலும் எரிந்து நாசமானது. விபத்து குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மராட்டியத்தில் ஸ்கூட்டர் என்ஜினை தந்தை அணைக்காத நிலையில் ஆக்சிலேட்டரை திருகிய மகனால் இருவரும் விபத்தில் சிக்கிய வீடியோ வெளிவந்து உள்ளது. மராட்டியத்தில் செந்திதுர்க் பகுதியில் வீடு ஒன்றின் முன்னால் தந்தை மற்றும் மகன் என இருவரும் ஸ்கூட்டி ஒன்றில் அமர்ந்து இருக்கின்றனர். அந்த வண்டியின் என்ஜின் அணைக்காத நிலையில் இருந்து உள்ளது. வீட்டில் இருந்த ஒருவரை எதிர்பார்த்து அந்த நபர் வண்டியில் காத்திருந்து உள்ளார். ஏனெனில் வண்டியின் முன்பக்கம் நின்றிருந்த அவரது மகன் திடீரென ஆக்சிலேட்டரை திருப்பியுள்ளான். இந்த சம்பவத்தில் வண்டி விரைவாக முன்னோக்கி சென்று மோதி கவிழ்ந்து உள்ளது. இதனை பார்த்த வீட்டில் இருந்தவர்கள் பதறி அடித்தபடி ஓடி வந்தனர். அவர்களில் ஒருவர் சிறுவனை தூக்கி செல்கிறார். கீழே விழுந்த அந்த நபரை மீட்டு செல்ல முயற்சிகள் நடந்தன. அதிர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ட்விட்டரில் வெளியிடப்பட்டுள்ள இந்த வீடியோவை ஆயிரக்கணக்கானோர் பார்வையிட்டு உள்ளனர். மத்திய ரயில்வேயின் அம்பிவலி ரயில் நிலையத்தில் டிக்கெட் பரிசோதகர் மீது பயணி ஒருவர் பிளேடால் கொடூரமாக தாக்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பயணி டிக்கெட் பரிசோதகரின் கழுத்தில் தாக்கியதால் அவருக்கு பலத்த காயம் ஏற்பட்டது. ரயில் நிலையத்தில் பயணச்சீட்டை பரிசோதித்துக் கொண்டிருந்த நிலையில் பயணியால் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. டிக்கெட் பரிசோதகர் பயணியிடம் டிக்கெட்டை காட்டும்படி கூறியதால் பயணி அவரின் கழுத்தில் பிளேடால் தாக்கினார்.
இந்த திடீர் சம்பவத்தால் ரயில் நிலையத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. காயமடைந்த டிக்கெட் பரிசோதகருக்கு ரயில்வே மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டது. புனேயில் நேற்று எஸ்பி கல்லூரியில் வெளியிடப்பட்ட லெப்டினன்ட் கர்னல் ரோஹித் மீதான புத்தகத்தால் பெரும் சலசலப்பு ஏற்பட்டது. 2008 மாலேகான் குண்டுவெடிப்பு வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட கர்னல் பிரசாத் ரோஹித்தை அடிப்படையாக கொண்ட புத்தகம் புனேவில் பலத்த காவல்துறை பாதுகாப்புக்கு மத்தியில் நேற்று வெளியிடப்பட்டது. ஸ்மிதா மிஸ்ரா எழுதிய லெப்டினன்ட் கர்னல் ரோஹித் துரோகியா என்ற புத்தக வெளியீட்டுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பீம் ஆத்மி பகுஜன் ஏக்தா மற்றும் மூலானிவாசி முஸ்லிம் மஞ்ச் ஆகிய இரண்டு அமைப்புகள் புனேவில் உள்ள திலகர் ஸ்மார்ட் கோயில் முன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அதே நேரத்தில் இந்து மகாசங்க உறுப்பினர்கள் புத்தகத்திற்கு ஆதரவாக வந்தனர். இருதரப்பு உறுப்பினர்களையும் காவல்துறையினர் கைது செய்து நிகழ்ச்சிக்கு பிறகு விடுவித்தனர். மாநில சட்டசபை குளிர்கால கூட்டத்தொடர் நாக்பூரில் தொடங்குவதற்கு முன் எதிர்கட்சியினர் சட்டமன்ற கட்டிடம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்தினர். மகாராஷ்டிரா சட்டசபை குளிர்கால கூட்டத்தொடர் நாக்பூரில் தொடங்குவதற்கு சற்று முன் மாநில அரசுக்கு எதிராக விதான் பவன் படிக்கட்டுகளில் எதிர்க்கட்சியினர் ஆர்ப்பாட்டம் செய்தனர். 50 பெட்டிகள் ஓகே என முழக்கங்களை எழுப்பினர். பதாகைகளை ஏந்தியபடி அரசுக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பினர். மழைக்கால கூட்டத்தொடரை போலவே இம்முறையும் எதிர்க்கட்சிகள் ஆக்ரோஷமாக இருப்பதாக தெரிகிறது. மகாராஷ்டிரா பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் மெயின் தேர்வு முறையை 2025 முதல் மாற்றி அமல்படுத்த வேண்டும் என்று புனேயில் மாணவர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். 2025 முதல் ராஜ்ய சேவா முதன்மை தேர்வு முறையை அமல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி போட்டித் தேர்வு எழுதும் மாணவர்கள் புனே சாஸ்திரி சாலையில் உள்ள அகில்யா தேவி செக்ஷன் மண்டல் இன்ஸ்டிடியூட் முன்பு சாலையில் போராட்டம் நடத்தினர். கோரிக்கைகள் அடங்கிய பதாகைகளை ஏந்தியபடி இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான மாணவர்கள் பங்கேற்று உரத்த குரலில் கோஷங்கள் எழுப்பினர். மகாராஷ்டிராவை ஊழலற்ற மாநிலமாக மாற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக முதல்வர் ஷிந்தே மற்றும் துணை முதல்வர் ஃபட்னாவிஸ் ஆகியோர் தெரிவித்தனர். மகாராஷ்டிரா முதல்வர் ஏக்நாத் ஷிந்தே மற்றும் துணை முதல்வர் தேவேந்திர ஃபட்னாவிஸ் ஆகியோர் நாக்பூரில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசும்போது லோக் ஆயுக்தா மசோதாவை கொண்டு வந்து மகாராஷ்டிராவை ஊழலற்ற மாநிலமாக மாற்ற முடிவு செய்துள்ளதாக தெரிவித்தனர். ஏக்நாத் ஷிந்தே கூறும்போது, நாங்கள் முழு வெளிப்படை தன்மையுடன் ஆட்சியை நடத்த விரும்புகிறோம். மகாராஷ்டிராவை ஊழலற்ற மாநிலமாக்குவோம். அதனால் தான் மாநிலத்தில் லோக் ஆயுக்தா சட்டத்தை கொண்டு வர முடிவு செய்துள்ளோம் என்று தெரிவித்தார். மராட்டிய ஏ கே கிரண் சமிதி மற்றும் என்சிபி உறுப்பினர்கள் கர்நாடக மராட்டிய எல்லைக்கு அருகில் உள்ள கோக்னோலி டோல் பிளாசா அருகே எல்லை பிரச்சனைக்காக ஆர்ப்பாட்டம் நடத்தினர். சமீபத்தில் கர்நாடகம் மராட்டியம் இடையே எல்லை பிரச்சனை எழுந்தது. இரு மாநில முதலமைச்சர்களையும் அழைத்து கூட்டம் நடத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மோதல் போக்கை தவிர்க்க அமைச்சர்கள் மட்டத்தில் இரு தரப்பிலும் 6 பேர் கொண்ட குழுவை அமைக்கும்படி உத்தரவிட்டார். இந்த உத்தரவை இரு மாநிலங்களும் ஏற்றுக்கொண்டு உள்ளன. மராட்டியத்திற்கு தக்க பாடம் புகட்ட வேண்டும் என்ற நோக்கத்தில் பெலகாவியில் சுவர்ண விதான சௌதாவை கட்டியுள்ள கர்நாடகம் அங்கு ஆண்டுதோறும் குளிர்கால கூட்டத்தொடரை நடத்தி வருகிறது. இதற்கு அங்குள்ள மராட்டிய ஏகீகரன் சமிதி அமைப்பு கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருவது வாடிக்கை. அதேபோல் இந்த முறையும் அந்த அமைப்பு தனது எதிர்ப்பை தெரிவித்துள்ளது. இதற்காக ஒரு கூட்டத்திற்கும் அந்த அமைப்பு ஏற்பாடு செய்துள்ள நிலையில் மராட்டிய ஏகீகரன் சமிதி மற்றும் என்சிபி உறுப்பினர்கள் கர்நாடகா மராட்டிய எல்லைக்கு அருகில் உள்ள கோக்னோலி டோல் பிளாசா அருகே எல்லை பிரச்சனைக்காக ஆர்ப்பாட்டம் நடத்தினர். ஆர்ப்பாட்டத்தை கருத்தில் கொண்டு அந்த பகுதியில் 144 தடை உத்தரவு போடப்பட்டுள்ளது. ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். தியாகிகளை நினைவு கூறும் வகையில் தானாவில் நடைபெற்ற சிப்பாய் ரத்தான் கூட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சிப்பாய் ரத்தான் என்பது நமது வீரர்களை நினைவு கூறும் வகையில் டிசம்பர் 16 முதல் 18 வரை நடத்தப்படும் மாரத்தான் ஆகும். தேசத்துக்காக உயிர் தியாகம் செய்த நமது மா வீரர்களுக்காக 100,000+ தானா சாலையில் ஓட்டத்தில் கலந்து கொண்டனர். மிதிவண்டி ஓட்டுதல் உட்பட 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு விஜய் ஓட்டம் காசிநாத் கணேகரில் இருந்து தொடங்கியது. நவாரி புடவை மற்றும் ஹிஜாப் அணிந்த பெண்கள் ஒன்றாக வந்து மகிழ்ச்சியான நிகழ்வில் பங்கேற்றதை காண முடிந்தது. வனவிலங்குகளை பற்றி மாணவர்களுக்கு கற்பிக்க நாசிக் பள்ளியின் தனித்துவமான வழியை
எஸ் பாலிய ஹெரிட்டேஜ் பள்ளி பின்பற்றி வருகிறது. மகாராஷ்டிராவின் நாசிக் நகரில் அகாடமிக் ஃபேர் லேனிங் அரங்கை ஏற்பாடு செய்துள்ளது. இங்கு 40க்கும் மேற்பட்ட பல்வேறு வகையான விலங்குகள் உள்ளன. மாணவர்கள் அவற்றை விவரித்து மக்கள் முன் விளக்கங்களை வழங்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் என்று முதல்வர் சச்சின் ஜோஷி கூறினார். மாணவர்கள் விலங்குகள் பற்றிய விவரங்களை வெளியிட்டனர். மும்பை புனே விரைவு வழித்தடத்தில் தனியார் பேருந்து மீது கண்டெய்னர் மோதியதில் ஒருவர் உயிரிழந்தார், 6 பேர் காயமடைந்தனர். மும்பை புனே விரைவு சாலையில் அதிகாலையில் பயங்கர விபத்து நடந்தது. திருமண நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு திரும்பிக் கொண்டிருந்த தனியார் பேருந்து மீது கண்டெய்னர் மோதியதில் இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது. புனேயிலிருந்து மும்பை செல்லும் பாதையில் இந்த விபத்து நடந்துள்ளது. இந்த விபத்தில் ஒருவர் உயிரிழந்ததுடன் 6 பயணிகள் படுகாயமடைந்துள்ளனர். விபத்து நடந்த பகுதியில் மீட்பு பணிகள் நடைபெற்றது. தாராவி கல்யாண்வாடி பிஎச்ஆர் பகுதியில் ஓம் சத்குரு சாய்நாத் மித்ரமண்டல் சார்பில் ஐயப்ப பூஜை நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது. தாராவி சிவசேனா சாக்கா எண் 187 அருகில் அமரர் பிஎஸ்கே முத்துராமலிங்கம் தேவர் துவக்கி வைத்து பல ஆண்டுகளாக சிறப்பாக நடைபெற்று வரும் பிஇச்சால் ஓம் சத்குரு சாய்நாத் மித்ரமண்டல் ஐயப்ப பூஜை நேற்று குருசாமி தலைமையில் நடைபெற்றது. இதில் மணிகண்ட ஐயப்ப பக்தர் குழு சாமிமார் சாமிமார்கள் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டனர். பூஜை நிகழ்ச்சியில் சாக்கா பிரமுக் முத்துப்பட்டன், கணேஷ், கார்த்திக் முத்துராமலிங்கம், எஸ் பி ஆனந்த் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். பூஜையில் பஜனை மற்றும் பக்தி பாடல்கள் இடம்பெற்று இருந்தது. வளாகம் தோரணங்களால் சிறப்பாக அலங்கரிக்கப்பட்டு இருந்தது. பக்தர்களுக்கு அருள் பிரசாதம் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. பூஜை நிகழ்ச்சி ஏற்பாடுகளை நிர்வாகிகள் வெகு சிறப்பாக செய்திருந்தனர். ஐயாவின் அன்பு அறக்கட்டளை சார்பில் 4வது ஆண்டு ஐயா வைகுண்ட சுவாமியின் 10 நாள் திருவிழாவை முன்னிட்டு நேற்று பட்டாபிஷேகம் அலங்கார பணிவிடை சிறப்பாக நடைபெற்றது. தாராவி மாநகராட்சி மைதானத்தில் கடந்த 9ஆம் தேதி துவங்கி நடைபெற்று வரும் திருவிழாவை முன்னிட்டு தினசரி மாலை திரு ஏழு வாசிப்பு, அதனைத் தொடர்ந்து அன்னதர்மம் நடைபெற்று வந்தது. எம் சதாநந்தினி மதன், என் சுனிதா நாராயணன் திரு ஏழு வாசித்தனர். டி அசோக்குமார் அகில திரண்டு ஆன்மீக விளக்கு உரையாற்றினார். நேற்று பகல் 12 மணிக்கு உச்சி படிப்பு அலங்கார பணிவிடை அன்னப்பால் தர்மம், அதன் பின் மாலை 5 மணி முதல் இரவு 9 மணி வரை பட்டாபிஷேகம் அலங்கார பணிவிடை 9:30 மணிக்கு அன்னதர்மம் நடைபெற்றது. மைதானம் தோரணங்களால் சிறப்பாக அலங்கரிக்கப்பட்டிருந்தது. இதில் ஐயாவின் அன்பு கோடி மக்கள் திரளாக கலந்து கொண்டனர். நிகழ்ச்சி ஏற்பாடுகளை ஐயாவின் அன்பு அறக்கட்டளை பொது தாங்கல் நிர்வாகிகள் வெகு சிறப்பாக செய்திருந்தனர். தாராவி 90 சாலை பாலாஜி நகர் சக்தி விநாயகர் கோவிலில் ஸ்ரீ தர்மசாஸ்தா ஐயப்ப பக்தர் குழு சார்பில் 32வது ஆண்டு மண்டல பூஜை நிகழ்ச்சிகள் நேற்று வெகு சிறப்பாக நடைபெற்றது. தாராவி 90 சாலை பாலாஜி நகர் சக்தி விநாயகர் கோவிலில் 32வது ஆண்டு மண்டல பூஜையை முன்னிட்டு நேற்று இரவு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. சுந்தர் குருசாமி தலைமையில் நடைபெற்ற பூஜையில் சாமிமார்கள் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டனர். பூஜையில் பஜனை மற்றும் பக்தி பாடல்கள் இடம்பெற்று இருந்தது. கோவில் வளாகம் தோரணங்களால் சிறப்பாக அலங்கரிக்கப்பட்டு இருந்தது. பக்தர்களுக்கு அருள் பிரசாதம் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அன்னதானம் நடைபெற்றது. பூஜை ஏற்பாடுகளை ஸ்ரீ தர்மசாஸ்தா ஐயப்ப பக்தர் குழு நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். தாராவி 90 சாலை பாலாஜி நகர் ஐயப்ப யாத்திரை பக்தர்கள் குழு சார்பில் 4வது ஆண்டு மண்டல பூஜை மற்றும் கன்னி பூஜை வெகு சிறப்பாக நடைபெற்றது. முத்துசாமி குருசாமி தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சாமிமார்கள் கன்னி சாமிமார், விக்னேஷ் சாமி, பாலச்சந்திரன் சாமி, கணேஷ் சாமி, மணிகண்டன் சாமி, விஷால் சாமி, சுஹாசினி சாமி மற்றும் பக்தர்கள் கலந்து கொண்டனர். பூஜையில் பஜனை மற்றும் பக்தி பாடல்கள் இடம்பெற்றிருந்தது. வளாகம் தோரணங்களால் சிறப்பாக அலங்கரிக்கப்பட்டிருந்தது. இன்று பகல் 12 மணிக்கு சிறப்பு பூஜை மற்றும் அன்னதானம் நடைபெற்றது. பக்தர்களுக்கு அருள் பிரசாதம் வழங்கப்பட்டது. பூஜை நிகழ்ச்சி ஏற்பாடுகளை ஐயப்ப யாத்திரை பக்தர்கள் குழு நிர்வாகிகள் வெகு சிறப்பாக செய்திருந்தனர்.
மும்பை புறநகர் மாநில திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் பேராசிரியர் அன்பழகன் நூற்றாண்டு விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. கூட்டத்திற்கு மாநில செயலாளர் அலி ஷேக் மிரான் தலைமை தாங்கினார். பேராசிரியர் படத்தை அவைத்தலைவர் ஜேம்ஸ் தேவதாசன் திறந்து வைத்தார். திமுக தலைமை கழக பேச்சாளர் கோடி காமராஜ் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். நிகழ்ச்சியில் மும்பை மாநகர செயலாளர் பழனிசாமி, பொருளாளர் கிருஷ்ணன், துணை செயலாளர்கள் இளங்கோ, வதிலை பிரதாபன், இலக்கிய அணி அமைப்பாளர் தமிழ் நேசன், இளைஞர் அணி அமைப்பாளர் வசந்தகுமார் மற்றும் திராவிடர் கழகம் கணேசன், ரவிச்சந்திரன், முகமது அலி, வீரை பாபு, மாரியப்பன், ஜின்னா மற்றும் பலர் கலந்து கொண்டனர். வாஷி பகுதியில் ஸ்ரீ லார்ட் ஐயப்ப பக்தர் வெல்ஃபேர் அசோசியேஷன் சார்பில் நேற்று 20வது ஆண்டு மண்டல பூஜை வெகு சிறப்பாக நடைபெற்றது. வாஷி தமிழ் சங்க வளாகத்தில் நடைபெற்ற பூஜையில் நேற்று காலை 7 மணிக்கு மகா மிருத்யுஞ்சய ஹோமம், 10:30 மணி முதல் ஸ்ரீ சாஸ்தா பிரீத்தி முலுன் மகேஷ் ஜெயராமன் குழுவினரின் ஸ்ரீ ஐயப்ப பஜனை, சாஸ்தா வரவு பாட்டு, மகா தீபாராதனையும் அதனைத் தொடர்ந்து அன்னதானமும் நடைபெற்றது. மாலை 6:30 மணிக்கு பானக பூஜை, தீபாராதனை நடைபெற்றது. பூஜை முன்னிட்டு வளாகம் தோரணங்களால் சிறப்பாக அலங்கரிக்கப்பட்டிருந்தது. பூஜை நிகழ்ச்சி ஏற்பாடுகளை எஸ் கோபால், எச் சுப்பிரமணியன் மற்றும் நிர்வாகிகள் வெகு சிறப்பாக செய்திருந்தனர். தாராவி புனரமைப்பு திட்டத்தின் கீழ் செயலாற்ற கோரிக்கைகள் முன்வைத்து ஆம் ஆத்மி கட்சியினர் தாராவிக்கு ஜன் ஜாகரண் யாத்ரா நடைப்பயணம் மேற்கொண்டனர். தாராவி மறுசீரமைப்பு திட்டம் அதானி குழுமத்திற்கு வழங்கப்பட்டு உள்ளது. தாராவியின் கிளஸ்டர் மேம்பாட்டிற்கான எந்த ஒரு திட்டத்தையும் நாங்கள் ஆதரிக்கிறோம். நாங்கள் தாராவி மக்களுடன் இருக்கிறோம். ஆனால் தாராவி மறுசீரமைப்பு திட்டத்தின் போது யாருக்கும் அநீதி இழைக்கப்படாமல் இருக்க சில கோரிக்கைகளை வைத்து உள்ளோம். இந்த கோரிக்கைகளுக்காக ஆம் ஆத்மி கட்சி தாராவிக்கு ஜன் ஜாகரன் யாத்ரா நடைப்பயணத்தை ஏற்பாடு செய்து உள்ளது. நடைப்பயணம் சயான் அசோக் மெல் காம்பவுண்ட் பகுதியில் இருந்து துவங்கியது. 2 से 3 वो माला बना लेता है, उसके बाद अगर रीडेवलपमेंट भी होता है तो उसे एक ही फ्लैट मिलेगा, तो उसकी सारी ஜெரிமரி தமிழ் சங்க அலுவலகத்தில் நேற்று மாலை நடைபெற்ற செயற்குழு கூட்டத்தில் புதிய நிர்வாகிகள் அறிவிக்கப்பட்டனர். சங்கத்தின் பொருளாளர் ச முருகன் வரவேற்புரையாற்ற சங்கத்தின் தலைவர் இளம் முருகன் தலைமையில் நடைபெற்ற செயற்குழு கூட்டத்தில் சங்கத்தின் சட்ட ஆலோசகராக வழக்கறிஞர் எம்இ ஜோ, தணிக்கையாளராக என் கே சிற்றரசன், மக்கள் தொடர்பு அதிகாரியாக ஆ சிவசாமி, சங்கத்தின் இளைஞர் அணி தலைவராக சந்தோஷ் வேல் அண்ணாமலை மற்றும் சங்கத்தின் மூத்த உறுப்பினர்கள் ஜே பால்துரை, எஸ் சிவராமன், எஸ் கணபதி ஆகியோர் ஆலோசகர்களாகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். கூட்டத்தில் ஜனவரி மாதம் நடைபெற உள்ள முப்பெரும் விழா குறித்து ஆலோசிக்கப்பட்டது. நிறைவாக சங்கத்தின் துணைத் தலைவர் எபனேசர் டேவிட் நன்றி உரையாற்றினார். மாட்டுமா சண்முகானந்தா அரங்கத்தில் பிரபல கர்நாடக இசை கலைஞர் பத்மபூஷன் சுதா ரகுநாதனுக்கு சண்முகானந்தா தேசிய விருதான சங்கீத கலா விபூஷன் வழங்கப்பட்டது. அவர் இசைத்துறையில் 25வது விருது பெறும் நபர் ஆவார். சுதாவுக்கு ஒரு பெரிய விளக்கு, சால்வை மற்றும் சான்றிதழ் வழங்கப்பட்டது. இவரை தவிர இளம் இசை கலைஞர்களான கே கல்யாணபுரம் அரவிந்த் மற்றும் சவிதா ஸ்ரீராம் ஆகியோர் பாடலுக்கும் எல் ராமகிருஷ்ணன் வயலினுக்கும் சண்முகானந்தா சங்கீத சிரோன்மணி விருதுகளை சபா தலைவர் டாக்டர் வி சங்கர் வழங்கினார். அவர்களுக்கு சான்றிதழ், விளக்கு, சால்வை வழங்கப்பட்டது. அதனுடன் ஸ்ரீமதி சண்முகானந்தா இசை பள்ளியின் முன்னாள் முதல்வர் ராதா நம்பூதிரி சங்கீத நாடக அகாடமியின் பெலூஷிப் பெற்றதற்காக பாராட்டப்பட்டார். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். கர்நாடகா சட்டசபையில் வீர சாவர்கர் படம் திறப்பு காரணமாக காங்கிரசார் போராட்டம். பயங்கரவாதத்தை மோடி அரசு சகித்துக் கொள்ளாது என அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் பேட்டி. சீனா செல்ல விருப்பம் இல்லை, இந்தியாவில் இருக்கவே விருப்பம் என தலாய் லாமா பேச்சு. தாய்லாந்தில் கடற்படை கப்பல் கடலில் மூழ்கியது, 75 பேர் மீட்பு.
இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. வணக்கம். வணக்கம்.